இந்தியா மிக தொன்மையான வரலாறு கொண்டது. எனினும் மிகவும் சிக்கலான சமூக அமைப்பை கொண்டது. பல்வேறு சமயங்களும் ஜாதிகளும் எண்ணிக்கைக்கு அடங்கா சிறு கடவுள்களும் நிறைந்த நாடு. 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் கன்னியாகுமரி பகுதிக்கு வந்தபோதே சிக்கலான சமூக அமைப்புகள் சுமூகமான விடுதலையை கண்டது. நாகரீகமும் நலமான வாழ்வு முறையும் மக்களிடையே முளைத்து எழும்பின. குட்டி தெய்வங்களுக்கு முன் குனிந்து கிடந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தலை நிமிர ஆரம்பித்தார்கள். 1750ஆம் ஆண்டுக்கு பின் பிறந்தவர் மகாராஜன் வேதமாணிக்கம். சிறு வயதிலேயே சிவபக்தராகவும் உண்மை ஆன்மீகம் ஆகியவற்றை தேடும் உயர்ந்த நாட்டமுடையவராகவும் காணப்பட்டார். 1799ஆம் ஆண்டு சிதம்பரம் என்ற இடம் நோக்கி புண்ணிய பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெற்ற வழிபாடுகள் அவருக்கு வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் தந்தன. இதனால் மனமுடைந்த அவர் ஒரு தூணில் சாய்ந்து தூங்கிவிட்டார். அப்போது வெண்ணங்கி தரித்த ஒரு தூதன் கனவில் தோன்றி, நீ செல்ல வேண்டிய இடம் வேறு, புறப்படு, வழிகாட்டுகிறேன் என்று கூற உடனே அச்சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தஞ்சாவூரில் கோலா போதகர் மூலம் கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்த இவர் ஞானஸ்நானம் பெற்று புதிய மனிதனானார். தான் பெற்ற இன்பத்தை வையகம் பெற வேண்டும் என்ற வாஞ்சையில் தன் உறவினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அவர்களும் ஞானஸ்நானம் பெற செய்தார். ரிங்கல் தௌபே மிஷினரி மூலம் பல திருச்சபைகள் கட்டப்பட உதவினார். மயிலாடி என்ற ஊரானது வேதமாணிக்கத்தால் சுடர் விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது. தென் திருவிதாங்கூரில் முதல் கிறிஸ்தவரான இவர் சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகள் பட்டு பலரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். பிரியமானவர்களே, உங்கள் உறவினர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? ஆண்டவரே, என்னுடைய உறவினர்கள் அனைவரும் என் மூலம் ரட்சிக்கப்பட என்னை பயன்படுத்தும். ஆமேன்.